வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். மற்றொரு நல்ல நாள், மற்றொரு புதிய திறமை. இந்த பதிவு போலிமர் பேஸ்ட் பெயிண்ட், பாலிமர் அடிப்படையிலான பெயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிறந்த புரிதலுக்கு வீடியோவை இறுதி வரை பார்க்கவும். பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சு என்பது ஒரு செயற்கை பாலிமர் பைண்டருடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு வகை வண்ணப்பூச்சு ஆகும். இது வண்ணப்பூச்சு மேற்பரப்புகளுடன் ஒட்டிக்கொண்டு நீடித்து பாதுகாப்பு பூச்சுகளை உருவாக்க உதவுகிறது. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் குடியிருப்பு மற்றும் வணிக அமைப்புகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் அக்ரிலி, எபோக்சி மற்றும் பாலியூரிதீன் உள்ளிட்ட பல்வேறு சூத்திரங்களில் கிடைக்கின்றன. இந்த வண்ணப்பூச்சுகளில் பயன்படுத்தப்படும் செயற்கை பாலிமர்கள் பொதுவாக பெட்ரோ கெமிக்கல்களில் இருந்து பெறப்பட்டவை மற்றும் நெகிழ்வுத்தன்மை, ஒட்டுதல் மற்றும் இரசாயன எதிர்ப்பு போன்ற குறிப்பிட்ட செயல்திறன் பண்புகளை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பண்புகள் பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகளை வெளிப்புற மற்றும் உட்புற சுவர்கள், தரைகள், உலோக மேற்பரப்புகள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பரந்த அளவிலான பயன்பாடுகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக ஆக்குகிறது. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பாரம்பரிய பெயிண்ட் சூத்திரங்களை விட பல நன்மைகளை கொண்டுள்ளன. இதில் மேம்பட்ட ஆயுள், பல்துறை மற்றும் வேகமாக உலர்த்தும் நேரம் ஆகியவை அடங்கும். அவை குறைந்த VOC உமிழ்வை கொண்டிருக்கும் வகையில் வடிவமைக்கப்படலாம். இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த தேர்வாக அமைகிறது. ஒட்டுமொத்தமாக பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பல நன்மைகளை வழங்குகின்றன. அவை பல்வேறு பயன்பாடுகளுக்கு பிரபலமான தேர்வாக அமைகின்றன. மேலும் அவற்றின் தொடர்ச்சியான மேம்பாடு மற்றும் சுத்திகரிப்பு பெயிண்ட் துறையில் மேலும் புதுமைகளை உண்டாக்க வாய்ப்புள்ளது. வரலாறு. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சின் வரலாறு 20th century நடுப்பகுதிக்கு செல்கிறது. வேதியியலாளர்கள் மற்றும் பொருட்கள் விஞ்ஞானிகள் தொழில்துறை மற்றும் வணிக பயன்பாடுகளுக்காக புதிய வகையான செயற்கை பாலிமர்களை உருவாக்கத் தொடங்கினர். இந்த பயன்பாடுகளில் ஒன்று வண்ணப்பூச்சுகள் மற்றும் பூச்சுகளுக்கான புதிய பைண்டர்களை உருவாக்கியது. 1940களில் அக்ரிலிக் பாலிமர்கள் முதலில் ஜெர்மன் வேதியியலாளர் ஓட்டோ ரோம் என்பவரால் ஒருங்கிணைக்கப்பட்டது. அக்ரிலிக் என்பது அக்ரிலிக் அமிலம் அல்லது மெத்தாக்ரிலிக் அமிலத்திலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகை பாலிமர் ஆகும். இது மீண்டும் மீண்டும் வரும் அலகுகளின் நீண்ட சங்கிலியை உருவாக்க பாலிமரை செய்யலாம். அக்ரிலிக் பாலிமர்கள் ஆரம்பத்தில் பிளாஸ்டிக் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் விரைவில் வண்ணப்பூச்சுக்கான பைண்டராக அவற்றின் பண்புகள் அக்ரிலிக் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் முதன் முதலில் 1980களில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மேலும் அவை விரைவாக உலர்த்தும் நேரம், நீர் எதிர்ப்பு மற்றும் நீடித்து தன்மைக்காக கலைஞர்கள் மற்றும் வணிக ஓவியர்கள் மத்தியில் விரைவாக பிரபலமடைந்தன. 1960களில் அக்ரிலிக் வண்ணப்பூச்சுகள் கலை உலகில் ஒரு தரமாக மாறியது மற்றும் வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாடுகளிலும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இந்த நேரத்தில் பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகளின் பிற வகைகளும் உருவாக்கப்பட்டன. எபோக்சி அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் உட்பட அவை அதிக நீடித்து இரசாயன எதிர்ப்பு பூச்சு தேவைப்படும் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. பாலியூரிதீன் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகளும் உருவாக்கப்பட்டன. அவை சிராய்ப்புக்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன மற்றும் பல்வேறு மேற்பரப்புகளுக்கு சிறந்த ஒட்டுதலை வழங்குகின்றன. 1940கள் மற்றும் 1980களில் வேதியியலாளர்கள் தொழில்துறை மற்றும் வணிக பயன்பாடுகளில் பயன்படுத்த அக்ரிலிக்ஸ், எபோக்சிகள் மற்றும் பாலியூரிதீன்கள் உள்ளிட்ட புதிய வகையான செயற்கை பாலிமர்களை உருவாக்கினர். அக்ரிலிக் பாலிமர்கள் முதன் முதலில் 1940களில் ஜெர்மன் வேதியியலாளர் ஓட்டோ ரோம் என்பவரால் ஒருங்கிணைக்கப்பட்டது. அக்ரிலிக் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் 1980களில் அறிமுகப்படுத்தப்பட்டன மற்றும் விரைவாக உலர்த்தும் நேரம், நீர் எதிர்ப்பு மற்றும் நீடித்து தன்மை ஆகியவற்றால் விரைவாக பிரபலமடைந்தன.
எப்போச்சி அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் 1950 கள் மற்றும் 1960 களில் தரைகள் மற்றும் தொழில்துறை அமைப்புகளில் அதிக நீடித்து இரசாயன எதிர்ப்பு பூச்சு தேவைப்படும் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்பட்டன. பாலியோரிதீன் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் 1950 கள் மற்றும் 1960 களில் உருவாக்கப்பட்டன மற்றும் அவற்றின் சிறந்த ஒட்டுதல், சிராய்ப்பு எதிர்ப்பு மற்றும் நீடித்த தன்மை ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவை. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் கலை, வடிவமைப்பு, வாகனம், விண்வெளி மற்றும் தொழில்துறை அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளில் அவற்றின் பல்துறை, ஆயுள் மற்றும் செயல்திறன் பண்புகளுக்காக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. இன்று பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. பல்வேறு தொழில்கள் மற்றும் பயன்பாடுகளின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய சூத்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகளின் சூத்திரங்கள் குறிப்பிட்ட வகை வண்ணப்பூச்சு மற்றும் அதன் நோக்கத்தை பொறுத்து மாறுபடும். பல்வேறு வகையான பாலிமர் அடிப்படையிலான பெயிண்ட் சூத்திரங்களின் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே. அக்ரிலிக் குழம்பு வண்ணப்பூச்சு. இந்த வகை வண்ணப்பூச்சு பொதுவாக உட்புற மற்றும் வெளிப்புற சுவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதன் உருவாக்கம் பொதுவாக நீர் சார்ந்த அக்ரிலிக் பாலிமர் பெயிண்டரை உள்ளடக்கியது. இது காய்ந்தவுடன் நீடித்து மற்றும் நெகிழ்வான படமாக அமைகிறது. அதன் செயல்திறனை மேம்படுத்த நிறமிகள், கலப்படங்கள் மற்றும் சேர்க்கைகள் உள்ளன. எப்போக்சி பெயிண்ட். எப்போக்சி வண்ணப்பூச்சுகள் அதிக நீடித்து நிலைத்திருக்கும் மற்றும் பெரும்பாலும் தொழில்துறை மற்றும் வணிக பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றின் உருவாக்கம் பொதுவாக எப்போக்சி பிசின் பைண்டரை உள்ளடக்கியது. இது பயன்பாட்டிற்கு முன் கடினப்படுத்தியுடன் கலக்கப்படுகிறது. பெயிண்ட் நிறமிகள், கரைப்பான்கள் மற்றும் அதன் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான சேர்க்கைகள், அதாவது இரசாயன எதிர்ப்பு, ஒட்டுதல் மற்றும் நீடித்து நிலைத்தன்மை போன்றவற்றை கொண்டுள்ளது. பாலியோரிதீன் வண்ணப்பூச்சு. பாலியோரிதீன் வண்ணப்பூச்சுகள் அவற்றின் உயர் சிராய்ப்பு எதிர்ப்பிற்காக அறியப்படுகின்றன. மேலும் அவை பெரும்பாலும் தரையையும் மற்றும் பிற அதிக போக்குவரத்து பகுதிகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றின் உருவாக்கம் பொதுவாக பாலியூரிதீன் பிசின் பைண்டரை உள்ளடக்கியது. இது காய்ந்தவுடன் கடினமான மற்றும் நீடித்த படமாகிறது. வண்ணப்பூச்சு நிறமிகள், கரைப்பான்கள் மற்றும் புற ஊதா எதிர்ப்பு மற்றும் வண்ணத்தக்கவைப்பு போன்ற அதன் செயல்திறனை மேம்படுத்த கூடுதல் பொருட்களையும் கொண்டுள்ளது. அல்கேட் பெயிண்ட். அல்கேட் வண்ணப்பூச்சுகள் எண்ணெய் சார்ந்தவை மற்றும் அவை பெரும்பாலும் உலோக மேற்பரப்புகள் மற்றும் திரிம் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றின் உருவாக்கம் பொதுவாக அல்கேட் பிசின் பைண்டரை உள்ளடக்கியது. இது காய்ந்தவுடன் கடினமான மற்றும் படபடப்பான படமாகிறது. வண்ணப்பூச்சில் நிறமிகள், கரைப்பான்கள் மற்றும் அதன் செயல்திறனை மேம்படுத்தும் சேர்க்கைகள் உள்ளன, அதாவது துரு தடுப்பு மற்றும் வானிலை எதிர்ப்பு போன்றவை. ஒட்டுமொத்தமாக பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சின் குறிப்பிட்ட உருவாக்கம் வண்ணப்பூச்சின் நோக்கம் மற்றும் விரும்பிய செயல்திறன் பண்புகளை பொறுத்தது. பெயிண்ட் உற்பத்தியாளர்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட பயன்பாடுகள் அல்லது வாடிக்கையாளர் தேவைகளுக்காக தனிப்பயன் சூத்திரங்களை உருவாக்குகிறார்கள். பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பாரம்பரிய பெயிண்ட் சூத்திரங்களை விட பல நன்மைகளை வழங்குகின்றன. சில முக்கிய நன்மைகள் இங்கே. ஆயுள். பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் அவற்றின் சிறந்த ஆயுள் மற்றும் தேய்மானம் மற்றும் கிழிக்க எதிர்ப்புக்காக அறியப்படுகின்றன. சூரிய ஒளி, ஈரப்பதம் மற்றும் பிற சுற்றுச்சூழல் காரணிகளின் வெளிப்பாட்டை தாங்கும் என்பதால் அதிக போக்குவரத்து உள்ள பகுதிகளிலும் வெளிப்புற பயன்பாடுகளிலும் அவை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. பல்துறை. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பலவிதமான சூத்திரங்களில் கிடைக்கின்றன. அவை பல்வேறு பயன்பாடுகளுக்கு ஏற்றதாக அமைகின்றன. இரசாயன எதிர்ப்பு, ஊட்டுதல் மற்றும் நெகிழ்வுத்தன்மை போன்ற குறிப்பிட்ட செயல்திறன் தேவைகளை பூர்த்தி செய்ய அவை வடிவமைக்கப்படலாம். வேகமாக உலர்த்தும் நேரம். பல பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பாரம்பரிய வண்ணப்பூச்சுகளை விட வேகமாக உலர்த்தும். இது நேரத்தை மிச்சப்படுத்தும் மற்றும் பல அடுக்குகளின் தேவையை குறைக்கும்.
வணிக மற்றும் தொழில்துறை அமைப்புகளில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அங்கு வேலையில்லா நேரம் விலை உயர்ந்ததாக இருக்கும். குறைந்த விஓசி உமிழ்வுகள். பல பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பாரம்பரிய வண்ணப்பூச்சுகளை விட குறைந்த ஆவியாகும் கரிம கலவை விஓசி உமிழ்வை கொண்டுள்ளன. இது சுற்றுச்சூழலுக்கு உகந்த தேர்வாக அமைகிறது மற்றும் உட்புற காற்றின் தரத்தை மேம்படுத்தலாம். நிறம் மற்றும் பளபளப்பு தக்கவைப்பு. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் சூரிய ஒளி மற்றும் பிற சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு வெளிப்பட்ட பின்னரும் கூட சிறந்த வண்ணம் மற்றும் பளபளப்பான தக்கவைப்பை கொண்டிருக்கும். இதன் பொருள் அவர்கள் பாரம்பரிய வண்ணப்பூச்சுகளை விட நீண்ட காலத்திற்கு தங்கள் தோற்றத்தை பராமரிக்க முடியும். ஒட்டுமொத்தமாக பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பல பயன்பாடுகளுக்கு கவர்ச்சிகரமான தேர்வாக இருக்கும். பல நன்மைகளை வழங்குகின்றன. அவற்றின் ஆயுள், பல்துறை மற்றும் செயல்திறன் பண்புகள். வணிக தொழில்துறை மற்றும் வெளிப்புற அமைப்புகளில் பயன்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமானவை. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகளின் நன்மைகள் மற்றும் தீமைகள். தகுதிகள். மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல். பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் சிறந்த ஒட்டுதல் பண்புகளை கொண்டுள்ளன மற்றும் உலோகம், கான்கிரீட் மற்றும் மரம் உள்ளிட்ட பரந்த அளவிலான பரப்புகளுடன் பிணைக்க முடியும். சுண்ணாம்பு மற்றும் மங்கலுக்கான எதிர்ப்பு. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பெரும்பாலும் சேர்க்கைகளுடன் வடிவமைக்கப்படுகின்றன. அவை சுண்ணக்கட்டி மற்றும் மங்கலுக்கான எதிர்ப்பை மேம்படுத்துகின்றன. இதன் விளைவாக நீண்ட கால பெயிண்ட் வேலைகள் கிடைக்கும். பரந்த அளவிலான வண்ணங்கள். பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பரந்த அளவிலான வண்ணங்களில் வண்ணமயமாக்கப்படலாம். அவை அலங்கார மற்றும் கலை பயன்பாடுகளுக்கு ஏற்றதாக இருக்கும். சுத்தம் செய்வது எளிது. பல பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் சுத்தம் செய்வது எளிது. அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகள் மற்றும் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் போன்ற தூய்மை முக்கியமான இடங்களில் பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கும். குறைபாடுகள். அதிக விலை. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பாரம்பரிய வண்ணப்பூச்சுகளை விட அதிக விலை கொண்டதாக இருக்கும். இது சில பயனர்களுக்கு குறைவாக அணுகக்கூடியதாக இருக்கும். சுற்றுச்சூழல் கவலைகள். பல பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பாரம்பரிய வண்ணப்பூச்சுகளை விட குறைந்த விஓசி உமிழ்வை கொண்டிருந்தாலும் சில சூத்திரங்கள் இன்னும் சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் நச்சு இரசாயனங்களை கொண்டிருக்கலாம். வரையறுக்கப்பட்ட இணக்கத்தன்மை. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் அனைத்து மேற்பரப்புகளுடனும் இணக்கமாக இருக்காது. இது சில பயன்பாடுகளில் அவற்றின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தலாம். குறுகிய அடுக்கு வாழ்க்கை. பாலிமர் அடிப்படையிலான வண்ணப்பூச்சுகள் பாரம்பரிய வண்ணப்பூச்சுகளை விட குறைவான அடுக்கு ஆயுளை கொண்டிருக்கலாம். அதாவது அவை உற்பத்திக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பயன்படுத்தப்பட வேண்டும் அல்லது அவை பயன்படுத்த முடியாததாகிவிடும். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ரிடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். முடிந்த அளவு பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை குறைப்போம். மறுசுழற்சி மறுபயன்பாடு பற்றி சிந்திப்போம். இயற்கையை பாதுகாப்போம் வருங்கால சந்ததியர்க்கு. வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thanks for watching.